Hi, இன்னைக்கு வந்து நாங்க வந்து டிமார்ட் போத்தனூர் டிமார்ட் தான் வந்திருக்கோம். ஈச்சனரியில ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணிட்டு அப்படியே சரி போத்தனூர் பக்கமா இருக்கே அப்படினு சொல்லிட்டு பர்சேஸ்க்கு போயிருந்தோம். திங்ஸ் வந்து நிறைய வாங்கல. ஏனா வந்து நவிஷ்காவையும் கூட்டிட்டு போயிருந்தோம். அதே மாதிரி 2 வீலர்ல போயிருந்தோம். அதனால திங்ஸ் நிறைய வாங்கணும், எடுத்துட்டு போறது கஷ்டம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அளவா தான் திங்ஸ் வாங்கியிருந்தேன். இஷ்டத்துக்கு அதெல்லாம் எதுவுமே எடுத்து போடல. கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா பிராண்ட்லயும் எல்லா வெரைட்டிலயும் வச்சிருந்தாங்க. நவிஷ்கா வந்து இந்த மாதிரி ட்ராலியில் உட்கார வச்சிட்டோம். அவள் ஜாலியாக உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. நாங்கள் அதனால ஈஸியாக பர்ச்சேஸும் பண்ண முடிஞ்சது, வீடியோவும் எடுக்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் செட்ஸு, இந்த மாதிரி ஃப்ளவர் வாஸு, ஸ்டீல் ஐட்டம்ஸு, குக்கர், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா வந்து 90 ருபீஸ்க்கு வாங்கினேன், இங்கே 45 ருபீஸ் தான் வருது. எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா வெளியில் விட இங்கே வந்து பயங்கர சீப்பாக இருந்தது. எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல, ஆனாலும் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, பில்லிங்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 9:15 மேலே ஆயிடுச்சு, ஷாப் க்ளோசிங் டைமுங்கிறனால பில் செக்ஷனில் யாருமே இருக்கல. அதுக்கப்புறம் அவங்கள போய் கூப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் பில் போட்டு நாங்கள் வெளியே வர்றதுக்குள்ளே ரொம்ப 9:30 ஆயிடுச்சு. நவிஷ்கா வந்து அந்த கேப்பில் என்ன கிள்ளி கிள்ளி விளையாண்டுட்டு இருந்தா. பர்ச்சேஸ் வந்து ஒன்றுமே பண்ணாத மாதிரி இருந்தது, ஆனாலும் 1000 ருபீஸ் பில் வந்துருச்சு. பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது 9:30, அதனால வெளியவே டின்னர் சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். வாங்க இப்போ நான் வந்து என்னென்ன பொருள் வாங்கினேன்னு சொல்லிட்டு வித் ப்ரைஸோடு காமிக்கிறேன். இந்த க்ரீன் கலர் பால் வந்து நவிஷ்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இது 79 ருபீஸ். ஸ்ப்ரைட் பாட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 40 ருபீஸ், அங்கே வந்து 35 ருபீஸ்க்கு வாங்கினேன். நான் ஆல்ரெடி விஸ்க் வச்சுருந்தேன், அது உடஞ்சிருச்சு, அதனால அங்கே போனப்போ வாங்கினேன். இது சின்னதாக தான் இருந்தது, அதனால 29 ருபீஸ், பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மில்க் மிஸ் பன்னீர் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் ஆஃப் கேஜி, அங்கே வந்து 75 ருபீஸ் ஆஃபர் போட்டு 225 தான் கொடுத்தாங்க. இது பெஸ்ட் ஆஃபர்னு சொல்லலாம். இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து நான் மகிழினிக்காக வாங்கினேன். இது எங்கேயாவது வெக்கேஷன் இல்லாத பிக்னிக் போகிறப்ப கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸ்க்காக வாங்கினேன். இது வந்து வெளியில் வந்து பிளாஸ்டிக், உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் தான். இது செப்பரேட்டாக இந்த மாதிரி 2 போர்ஷன்ஸ் இருக்குது, செப்பரேட் லிட்டும் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி லீக் ப்ரூஃப் கூட. இது 99 ருபீஸ் தாங்க வருது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் தான் வாங்கினேன். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது, ஸ்கொயர் டைப்பில் இருந்தது. சரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஆகும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதே மாதிரி இது டிஃபன் பாக்ஸ் கைண்டு தான், 39 ருபீஸ் தான் வருது. இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 ருபீஸு. அதுக்கப்புறம் வந்து கார் கலவரத்துக்கு வந்து ப்ரெஷ் நாங்கள் தேடிக்கிட்டே இருந்தோம், இதை பார்த்தோம். இதனால் இது 1:2 எடுத்து போட்டோம். இது 69 ருபீஸ் வருது. மில்க் பிக்ஸ் பிஸ்கட் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸு எம்ஆர்பி, அங்கே வந்து 18 ருபீஸ்க்கு தந்தாங்க, நாங்கள் 2 பேக்கெட் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டூலிப்ஸ் இயர்பட்ஸ் வாங்கியிருந்தோம். இது வந்து இதோட எம்ஆர்பி வந்து 50 ருபீஸு, இங்கே வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நாங்கள் போகிறப்ப இந்த பிராண்ட் வாங்கியிருக்கோம், இது ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால அதே பிராண்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, இது பை ஒன் கெட் ஒன், இது ஒரு பேக்கெட்டோட ரேட் வந்து 80 ருபீஸு, கணக்கு வந்து பை ஒன் கெட் ஒனுங்கிறதுனால ஒரு பேக்கெட் வந்து 40 ருபீஸ் கணக்கு வரும். இந்த ஸ்டீல் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா 6 பீசஸ் வந்து 109 ருபீஸ்க்கு தந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.